ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி எப்படி பூரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க வந்து முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி பூரி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்ற மாதிரியும் இருக்காது, பூரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு வந்து நான் 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை அலசி வச்சுருக்கிறேன். அடுத்து மாவு பிசைஞ்சிடலாம். மாவு வந்து நான் 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு, 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணி வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஒரே தான் நான் ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணியாச்சு. இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்ண பிறகு நம்ம எப்பயும் போல் பூரிமா பிசைகிற மாதிரியே நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். தண்ணி வந்து தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பூரிமாவை பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு வச்சிடலாம். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டுடலாம். பூரி மட்டும் நம்ம செஞ்ச உடனே போட்டணும். நல்லா குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா பூரி வந்து உப்பி வராது. ஏன்னா அதில் வந்து முருங்கைக்கீரை வந்து அங்கங்கே யாரை வந்து லாக் பண்ணிடும், அதனால் வந்து பூரி வந்து உப்பிலாம் வராது. இந்த பூரி முருங்கைக்கீரை ஆனால் ஹெல்த்தியானது, அதனால் இது வந்து நம்ம திரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட் பேட்சுக்கு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பூரி வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியை போட்டு போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி ஹெல்த்தியாக அவங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் போட்டு எண்ணெயில் எடுத்துடலாம். முருங்கைக்கீரை பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ்க்கு வந்துட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சுருக்கேன். பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.